அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் IAS அகாடமியின் வணக்கங்கள். நாம் இன்று காணவிருக்கும் நபர் மிருதங்கம், தபலா போன்ற தோல் கருவிகளில் எப்படி நாதம் உண்டாகிறது என்பதை பற்றி ஆராய்ந்து ஒளிச்சிதறல் பற்றி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர். இதற்காக நோபல் பரிசு பெற்றார். சரி, இதனால் என்ன பயன் நமக்கு? நோபல் பரிசு கொடுக்கும் அளவுக்கு என்ன பெரிதாக இருக்கிறது என்று கருத வேண்டாம். உங்கள் கையில் உள்ள செல்போன் கேமரா, DVD பிளேயர் முதலியவை வேலை செய்வதே ராமன் விளைவினால். IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ற அதிசயமான கருவி ராமன் விளைவின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது. இதன் உதவியால் தான் கெமிஸ்ட்ரியில் இன்று வரையப்படும் மூலக்கூறு வடிவங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. மருந்து கம்பெனிகள் மருந்தை வடிவமைக்க இந்த கருவி இன்றியமையாதது. இன்றைய காணொளியில் இத்தகைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய சர் C.V.Raman அவர்கள் பற்றிய தகவல்களை காண்போம். இவருடைய காலம் November 7, 1888 முதல் June 16, 1925 வரை. இவர் பிறந்த ஊர் திருவானைக்காவல். இயற்பெயர் சந்திரசேகர வெங்கடராமன். பெற்றோர் சந்திரசேகர ராமநாதன் மற்றும் பார்வதி அம்மாள். சர் C.V.Raman அவர்களின் மனைவி லோகசுந்தரி அம்மாள். இவருக்குரிய சிறப்பு பெயர்கள் சர் C.V.Raman, இந்திய விஞ்ஞானத்தின் தந்தை. சர் C.V.Raman அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் 1904 BA பட்டமும் 1907 முதுகலை பட்டமும் பெற்றார். கொல்கத்தாவில் அரசின் நிதித்துறையில் துணை தலைமை கணக்கராக பணியாற்றினார். சர் C.V.Raman அவர்கள் நடத்திய ஆராய்ச்சிகள் கொல்கத்தாவில் உள்ள இந்திய அறிவியல் வளர்ச்சி கூட்டமைப்பு, அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ், இந்த அமைப்பில் சேர்ந்து ஒளியியல் தொடர்பான ஆய்வுகளில் அவர் ஈடுபட்டு வந்தார். ஒளியின் அதிர்வுகள், இசைக்கருவிகளின் கோட்பாடு மற்றும் இயக்கம் குறித்த அவரது ஆய்வுகள் மிகுந்த கவனத்தை பெற்றன. 1917 கொல்கத்தா பல்கலைக்கழகம் இவரை இயற்பியல் பேராசிரியராக நியமித்தது. 17 மாணவர்களுக்கு பாடம் கற்பித்ததுடன் பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் இவர் ஈடுபட்டு வந்தார். 1924 லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டி ஃபெல்லோஷிப் வழங்கியது. 1926 இந்திய இயற்பியல் ஆய்விதழ் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் என்ற இதழை நிறுவி இதன் ஆசிரியராக பணியாற்றினார் வெங்கடராமன். 1921 லண்டனில் உலக பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்திய சபையில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் சார்பில் சர் C.V.Raman அவர்கள் பங்கேற்றார். அப்போது கடல் பயணம் மேற்கொண்ட போது கடலுக்கு நீல நிறம் எப்படி வந்தது? வானத்தின் நிறமா? வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் போது நீல நிறமாக எப்படி இருக்கும் என தனக்குள் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் சூரிய ஒளியை நீர்த்துளிகள் பிரதிபலிப்பதால் தான் கடல் நீல நிறமாக உள்ளது என்று அறிந்தார். சூரிய ஒளி தண்ணீரிலும் ஐஸ்கட்டியிலும் பிற பொருள்களிலும் எப்படி பயணிக்கிறது என ஆராய்ந்தார். முப்பட்டக கண்ணாடியின் வழியே ஒளிக்கதிர்கள் செல்லும் போது பல்வேறு வண்ணங்களாக பிரிவதை அவர் கண்டுபிடித்தார். இதனை அடுத்து ஒளி பல்வேறு பொருள்களில் பயணிக்கும் போது புதிய கோடுகள் உருவாவதை கண்டுபிடித்தார். இதற்கு ராமன் கோடுகள் என பெயரிடப்பட்டது. இந்த விளைவு ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. 1928 இவற்றை தனது சக விஞ்ஞானியான கரிய மாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணனுடன் இணைந்து ஒரு புதிய கதிர்வீச்சு, நியூ ரேடியேஷன் என்ற ஆய்வறிக்கையின் மூலம் வெங்கடராமன் அவர்கள் வெளியிட்டார். இதில்தான் ஒளிச்சிதறல் குறித்த அவரது ஆய்வு தரவுகள் இடம்பெற்றன. இத்தகைய கண்டுபிடிப்புக்காக 1930 அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதன் மூலம் நோபல் பரிசு பெற்ற வெள்ளையர் அல்லாதவர் என்ற பெருமையையும் முதல் ஆசிரியர் என்ற பெருமையையும் பெற்றார். சர் C.V.Raman அவர்களுக்குரிய சிறப்புகள். 1928 இந்திய அறிவியல் பேரவையின் தலைவரானார். 1948 வரை பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இயற்பியல் துறை தலைவராக இருந்தார். பெங்களூரில் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா உள்ளிட்ட பல விஞ்ஞானிகளின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார். இதனிடையே மக்களின் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்த இந்திய அறிவியல் சங்கத்தை நிறுவி அதன் தலைவராகவும் ராமன் அவர்கள் பணியாற்றினார். 1948 இந்தியா இயற்பியல் துறையில் சிறந்து வளர வேண்டும் என்ற இலக்குடன் ராமன் இயற்பியல் மையத்தை துவங்கினார். வயலின், மிருதங்கம் முதலான இசைக்கருவிகள், வைரம் போன்ற படிகங்கள் தொடர்பான அரிய ஆராய்ச்சி முடிவுகளையும் நூல்களையும் ராமன் அளித்திருக்கின்றார். ஒளியானது ஒளித்திரள் வடிவத்தில் துகள்களைப் போலவே நடந்து கொள்கின்றன என்ற ராமனின் கண்டுபிடிப்பு தற்போதைய நுண்துகள் இயற்பியல் ஆராய்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது. சர் C.V.Raman அவர்களின் அறிவியல் ஆய்வுகள். 1935 ஒளிச்சிதறல் மீது ஒளியலைகள். 1940 படிகங்களில் அணுக்களின் அதிர்வுகள். 1950 ரத்தினக்கற்களில் எழும் ஒளிவீச்சு. 1960 மனித கண்கள் காணும் பல வண்ண காட்சி. தன்னுடைய ஆய்வின் போது வண்ணப்பட்ட நிலர்பதிவு கருவியை பயன்படுத்தினார். சர் C.V.Raman அவர்கள் பெற்ற விருதுகள். 1929 பிரிட்டன் அரசின் நைட்ஹூட் பட்டமும், 1929 பிரிட்டன் அரசின் சர் பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1930 ராமன் விளைவிற்காக நோபல் பரிசு
அரசு 1935 இத்தாலி நாட்டின் உயர் பதக்கம் மேட்யூச்சி, 1935 மைசூர் அரசின் ராஜ் சபா பூஷன் பட்டம், 1941 அமெரிக்காவின் பிராங்க்லின் விருது, 1954 இந்திய அரசின் பாரத ரத்னா விருது மற்றும் 1957 ரஷ்யாவின் உலக லெனின் அமைதி விருது போன்ற விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர் சி.வி.ராமன் அவர்களுக்கு அரசு செய்த சிறப்புகள். ராமன் விளைவு கோட்பாட்டை உலகுக்கு அறிவித்த நாளான பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இதுபோன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தேச தலைவர்கள், நடப்பு நிகழ்வுகள் போன்ற தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.